हलो व्यूवर्स इनकी नाम वीडियो और विद्यासमान वडे रेसिपी पाकपर कल्याण मुरुंग इलेना मुल्लु मुरुंग अब वो मधुरे रोटोर वंडी कड़ेगल कल्याण मुरुंग वडे कल और परुप पोड़ी तूवी वडय सुड सुड अब तरवा अव्लो टेस्टियान वडय वीटलये एप्ली अब नम्म इनकी पाकलां इदर्कु तेवयान पुरुट्कल कल्याण मुरुंग इलेयोड नरंबु पगुदी रोम्ब तिक्का इरुकरदनाल इदु अरपडादु अदनाल अद विट्टिट्टु नम्म इंद इलेय नडुवुल कूडी इप्पडी चिन्ना चिन्नदा पिच्चि नम्म तनिया एडुत्तु वेच्चिक्कलाम रोम्ब चिन्ना इलेगला इरुंदा अद अप्पडिये सेर्त्तुक्कलाम इंद माद्रि एल्ला इलेगलैयुम नाम एडुत्तु वेच्चिक्कलाम ஒரு மிக்ஸி ஜார்ல ஊற வச்சு எடுத்துக்கிற அரிசி உளுந்தம்பருப்பு சின்னதா நாம வெட்டி எடுத்து வச்சிருக்கிற கல்யாண முருங்கை இலை ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமா சுக்குத்தூள் போட்டு தண்ணியே சேக்காம இத நல்லா கெட்டியா அரைச்சு எடுத்துக்கணும் தண்ணியே சேக்காம இந்த மாதிரி கெட்டியா ஆட்டிக்கோங்க இப்போ நாம தேவையான அளவு உப்பு சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் அரைச்ச மாவு இந்த அளவு திக்கா இருக்கணும் அப்படி உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியா தெரிஞ்சதுனா தேவையான அளவு அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்து நல்லா கெட்டியா பிசைஞ்சுக்கோங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு மாவை உருட்டி எடுத்துக்கங்க சப்பாத்தி கல்ல எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளா வச்சி இப்படி இத நீங்க தட்டி வெச்சுக்கலாம் அப்படி இல்லனா ஒரு திக்கான பாலித்தீன் ஷீட்ல எண்ணெய் தடவிட்டு அந்த உருண்டைய அதலயும் வச்சி இப்படி தட்டையாக்கி நாம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான உடனே நாம தட்டி வெச்சிருக்கிற வடைகளை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு மெல்லிசா தட்டினாதான் இது மாதிரி பூரி மாதிரி உப்பி வரும் சுட சுட இது மேல அந்த பருப்பு பொடி போட்டு சாப்பிடுறதுக்கு அவ்ளோ டேஸ்டியா இருக்கும் மதுரை வீதிகல்ல ரொம்ப ஸ்பெஷலா கிடைக்கக்கூடிய இந்த வடையில அவ்ளோ மருத்துவ குணங்களும் இருக்கு கல்யாண முருங்கை இலை சளி இருமலுக்கு வந்து ரொம்ப நல்லது இப்போ இது மேல தூவக்கூடிய அந்த பருப்பு பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் அடுப்புல கடாயை வச்சி நல்லா காஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க அத நல்லா செவக்க வறுத்ததுக்கு அப்புறமா 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் 1 டீஸ்பூன் மிளகு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா ஆறின உடனே தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸில அரைச்சி எடுத்துக்கங்க ரொம்ப பவுடரா அரைச்சிர கூடாது கொஞ்சம் நெரி நெரின்னு இருக்கிற மாதிரி அரைச்சுக்கணும் அப்பதான் அது டேஸ்டா இருக்கும் இந்த அளவு பொடியாக்கி எடுத்துக்கங்க சூடான கல்யாண முருங்கை இலை வடை மேல இந்த பருப்பு பொடியை தூவி சாப்பிட்டா டேஸ்ட் அப்படி இருக்கும்ங்க இத கட்டாயம் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க மறக்காம எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க